தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை முப்பத்து ஒன்பது கூற்றுவ நாயனார் அரச குலத்தில் பிறந்த அவருடைய இயற்பெயர் இன்னதென்று தெரியவில்லை பகைவர்களுக்கு கூற்றுவனைப் போல தோன்றி மிடுக்குடன் போர் செய்து வென்றமையால் அவருக்கு கூற்றுவர் என்ற பெயரே வழங்கராயிற்று சிவபெருமான் பால் ஆழ்ந்த அன்புடைய அவர் கூற்றுவ நாயனார் ஆனார் கலந்தை என்னும் ஊரில் இருந்த அந்த மன்னர் பல மன்னர்களுடன் போர் செய்து வென்றார் அந்த வெற்றி மிடுக்கால் அவர் இறைவனை மறக்கவில்லை எல்லாம் அவன் திருவருள் என்று வாழும் திறம் உள்ளவர் ஆதலின் அவனுடைய திருநாமத்தை எப்போதும் ஓதிக்கொண்டே இருப்பார் சிவனடியார்களைக் கண்டால் வழிபட்டு ஆவண செய்வார் பல வகையான சிவ தொண்டுகளிலும் ஈடுபட்டு இன்பம் கண்டார் இறைவனுடைய அருள் வலிமை இருந்தமையால் அவருக்கு எல்லா வலிமைகளும் சேர்ந்தன படை வலிமை சிறப்பாக அமைந்தது அயலில் உள்ள நாடுகளை எல்லாம் வென்று தம்முடைய ஆணையின் வழியே நடைபெறும்படி செய்தார் அவருக்கு எல்லையற்ற பொருள் வளம் அமைந்தது தேர் களிறு பரி காலால் என்னும் நால்வகை படைகளும் நிறைந்திருந்தன வீரச்செருக்கும் வெற்றி திருவும் மிக்கவராகி அவர் விளங்கினார் இவ்வாறு பல மன்னர்களையும் எதிர்த்து போர் செய்து அவர் நாட்டை கைப்பற்றி விரிந்த நாட்டுக்கு உரிய அரசராகப் பெற்றும் முடி அணியும் சிறப்பை அவர் பெறவில்லை அவர் இயல்பிலே குறுநில மன்னரில் ஒருவராக இருந்தவர் தமிழ்நாட்டிலே குறுநில மன்னர்கள் பலர் இருந்து வந்தார்கள் சேரர் சோழர் பாண்டியர் என்னும் மூவரே திருமுடி அணியும் உரிமை பெற்றவர்கள் அதனால் அவர்களை முடியுடை மன்னர் என்று வழங்குவது மரபு சேரசோழ பாண்டியர் என்னும் மூன்று மன்னர்களும் வழி இழந்திருந்த அக்காலத்தில் கூற்றுவ மன்னன் தம்முடைய திறமையால் அவர் நாடுகளை கைப்பற்றினார் அப்படி பெற்றும் முடியுடை மன்னராக அவரால் முடியவில்லை தாமே சூட்டிக்கொள்வது அன்று முடி வேளாள செல்வர்கள் தர சிறந்த அந்தணர்கள் உரிமையுடைய மன்னர்களுக்கு திருமுடியைச் சூட்டுவார்கள் தில்லை திருவாரூர் உறையூர் பூம்புகார் என்னும் இடங்களில் சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்வது வழக்கம் சிவபக்தியில் சிறந்திருந்த கூற்றுவனாயனார் இறைவனுடைய திருக்கோயில்களில் சிறந்த தில்லையில் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் முடி புனைவதற்கு ஏற்ற இலக்கணங்கள் யாவும் அவரிடம் இருந்தும் சோழர் குலத்தில் பிறக்கவில்லை என்ற குறை ஒன்று இருந்தது இருப்பினும் இப்போது நாட்டின் ஆட்சி முறை நம் கையில் இருப்பதனால் நாமே முடி புனைந்து அரசாழ்வது முறை என்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று தில்லைவாழ் அந்தணர்களை அணுகி பணிந்து தமக்கு பொன்முடி சூட்ட வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டார் மரபு தவிராத தில்லைவாழ் அந்தணர்கள் அதற்கு உடம்படவில்லை சோழர்கள் பரம்பரை பரம்பரையாக அணிந்து வந்த திருமுடி அவர்களுடைய பாதுகாப்பில் இருந்தது அதையே தாம் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூற்றுவர் விரும்பினார் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் சோழ குலத்திலே பிறந்த அரசர்களுக்கன்றி வேறு யாருக்கும் இந்த முடியை சூட்ட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் முடி சூடினாலும் சூடாவிட்டாலும் கூற்றுவரை அரசாட்சி செய்து வந்தார் அரசருடைய விருப்பத்தின்படி நடக்காவிட்டால் அவரால் தமக்கு தீங்கு வரும் என்று அஞ்சினார்கள் தில்லை வாழ் அந்தனர்கள் ஆகவே தம்முள் ஒரு குடும்பத்தை மாத்திரம் தில்லையில் எழுந்தருளி இருக்கும் அம்பலவாணருக்கு பூஜை புரியவும் திருமுடியை காவல் புரியவும் வைத்துவிட்டு யாவரும் சேர நாட்டுக்கு போய்விட்டார்கள் அங்கிருந்தபடியே நடராச பெருமானுக்கு பூசை புரியாமல் இருக்கும்படி நேர்ந்த தம் நிலையை எண்ணி வாடினார்கள் ஆடும் பெருமானை மனத்தால் வழிபட்டார்கள் தில்லைவாழ் அந்தணர்களின் பல்லோர் சோழ நாட்டை விட்டு போனதற்கு காரணம் இன்னதென்று தெரியாமல் மயங்கினார் நாயனார் தில்லைவாழ் அந்தணர்கள் பொன்முடியை சூட்டாவிட்டாலும் அவர்களுள் முதல்வனாகிய அம்பலவாணனுடைய அடியாகிய நன்முடியை சூட்டிக்கொள்வேன் என்று எண்ணிய அவர் பெருமானை வணங்கி நீயே நின் அடியை எனக்கு முடியாகச் சூட்டியருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக்கொண்டார் இதே நினைவாக இருந்த கூற்றுவ நாயனார் அன்று துயின்ற பொழுது அம்பலவாணன் அவர் கனவில் எழுந்தருளினான் தன்னுடைய அடியாரின் விருப்பப்படியே அவருடைய சென்னிமிசை திருவடியைச் சூட்டினான் உடனே விழித்துணர்ந்த நாயனர் தாம் பெற்ற பேற்றை எண்ணி வியந்தார் இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி உருகினார் தாம் வேண்டியதை பிற அந்தணர்கள் செய்யாமல் இருக்க முதல் அந்தணனாகிய இறைவன் தம் விருப்பம் அறிந்து நிறைவேற்றியதை நினைந்து நிகழ்ந்து பரவினார் அப்பால் தில்லைவாழ் அந்தனர்களுக்கு ஓலை போக்கி அவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று உறுதி கூறி அவர்களை வருவித்து வழிபட்டார் அவர்கள் கூற்றுவ நாயனாருக்கு இறைவன் அருள் செய்த திறத்தை உணர்ந்து அவரிடம் இருந்த அச்சத்தை ஒழித்து அன்பு பூண்டனர் தளந்தோறும் சென்று அங்கங்கே சிறப்பாக பூஜை வழிபாடுகளை நடத்தி இன்புற்று வாழ்ந்த கூற்றுவ நாயனார் இறுதியில் உமையாள் கணவன் திருவடியை அடைந்து மீளா மாலா இன்பநிலை நிலை பெற்றார் நாயன்மார் கதையில் அடுத்து வருவது பொய்யடிமை இல்லாத புலவர் அதை அடுத்த பதிவில் காண்போம் திருச்சிற்றம்பலம்